ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக நம்ம வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம்னா பேசிக்காக வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. இப்போ நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோடய சேம் ப்ரூஃபில் நான் வந்து ரெண்டாவது ஐடி ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே ரேண்டமாக எனக்கு வந்து கேள்விகளை வச்சு அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நார்மலாக ரூல்ஸ் என்ன இருக்குது, அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணி ஒரு சில இடங்களில் ஜாயின் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்த ஒரு டெலிவரி ஜாப்பாக இருக்கட்டும், நம்மளோட ஓனான ஐடி ப்ரூஃபை கொடுத்து நம்மளோட ஐடென்டிட்டியில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம இதில் ஒர்க் பண்ணுறது தான் பேசிக்கான ரூல்ஸுங்க. ஆனால் கமெண்ட்டில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து எல்லா ப்ரூஃபும் என்னோடது கொடுக்கல, பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸோடது கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் வந்துருச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லையே அப்படி சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட சேலரி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ராசஸ் ஆகி ஈஸியாக வருங்க. இல்லை நான் என்னோடய பேரண்ட்ஸோடது இல்லை என்னோட ஃப்ரெண்டோடதோ கொடுத்து என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அதனால் கொடுத்துட்டேன் அப்படின்னிங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி ஓகே வகை ஐடி வந்துருங்க. பட் வந்து நீங்கள் ஒன் வீக் வேலை செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்ங்கிறது கரெக்டாக வராது, அவங்க வந்து நேம் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து சேட் சப்போர்ட்டில் பேசி தான் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சம்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வருதுன்னு மெசேஜில் சொல்கிறாங்க. நான் வந்து யாரையும் நேரடியாக பார்த்ததில்ல. நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட ஓன் அக்கௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஈஸியாக அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு வந்து பேமெண்ட்டுங்கிறது வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னோட ஐடி வந்து பிளாக் ஆயிடுச்சு. சேம் ஐடி ப்ரூஃபை வச்சு நான் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல இதே இப்போ ஸ்விக்கினா ஸ்விக்கிலேயே திரும்ப ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஒரு டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர், நம்மளோட ஐடி ப்ரூஃப், ஐடென்டிட்டி எல்லாம் வந்து சேவ் ஆகியிருக்குங்க. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இப்போ ஃபோன் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணேன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஐடி வந்துருந்துச்சு, நான் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், கோயம்புத்தூரில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஐடி இருக்குது, சென்னையிலேயும் ஒரு ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் சேஞ்ச் வேணால் கொடுத்துக்கலாம், ஒரே ஐடி தான் இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் மாறிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஜோன் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். பட் வந்துட்டு ரெண்டு ஐடியெலாம் நம்ம வாங்கவே முடியாதுங்க. பட் வந்து அவர் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ப்ரோ, நீங்கள் பேசி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அப்படி வாங்க முடியாது. இன்கேஸ் வந்து நீங்கள் வாங்க முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மெசேஜும் அவர் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம், பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கம்பல்சரி ரெண்டு ப்ரூஃப் வந்து ஒரே ஐடியில் ஒரே கம்பெனியில் வந்து நம்ம வாங்க முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ப்ரூஃப் எல்லாமே என்னோடய பேன் கார்டு வந்து எங்கள் அம்மாவோடது கொடுத்துருந்தேன், பேங்க் அக்கௌண்ட்டு என்னோடது கொடுக்காம என்னோடது இல்லை, எங்களோட அம்மாவோடது கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்து என்னால் வந்து ஆப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியல, ஒரு ஏஜென்சி நம்பர் கிடச்சிச்சு, ஒருத்தர் வந்து எங்கள் ஜோனில் வந்து ஐடி வாங்கி தரேன்னு சொன்னார், அவர் வந்து எங்கள் ஜோனில் இன்சார்ஜாக இருக்கார், இந்த மாதிரிலாம் நான் வந்து அவர்கிட்ட கொடுத்து வாங்கினேன், எனக்கு வந்து அவர் ஐடி போட்டு கொடுத்துட்டாரு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப் மூலியமாக இண்டிவிஜுவலாக நீங்களாக பண்ணணுன்னா அது வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் வந்து யாராவது ஒரு இன்சார்ஜ் பண்ணித்தராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான பவர் இருக்கலாம், ஏன்னா அவர் தான் வந்து இதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி நமக்கு ஐடி போட்டு கொடுக்குறதா இருக்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல அதை அவரே வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறதுனால அதை வந்து அவர் ரிலாக்ஸேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணித்தரலாம். பட் வந்து நானும் நேரடியாக யாரையுமே பார்க்கல, அந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து யாரும் ஜாயின் பண்ணல, அவங்க கூட ஓனோட ஓன் ஐடி ப்ரூஃபும் பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டும் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பேன் கார்டு வந்து எங்கள் அம்மாவோடதும் பேங்க் கூட எங்களோட அம்மாவோடதும் கொடுத்து எங்களோட ஜூனில் இருக்க இன்சார்ஜிட்ட நான் பேசி இந்த மாதிரி ஐடி கொடுத்து எனக்கு வந்து ஐடி வந்துருச்சு, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும் நினச்சிங்கன்னா உங்கள் ஜூனில் இருக்க இன்சார்ஜை பேசி பார்த்தீங்கன்னா தான் அது தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரூல்ஸ் படி நம்மளே இண்டிவிஜுவலாக ஆப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து கம்பெனி என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் அது மட்டும் தான் நடக்குமே தவிர, மற்றபடி நம்ம அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி எது பண்ணாலுமே நம்மளால் ஐடி வந்து இதில் வாங்க முடியாதுங்க. ரூல்ஸ் படி இதில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஐடி வந்து ஈஸியாக வரும். ஐடி வந்தாலுமே நமக்கான சேலரிங்கிறது ப்ராப்பராக கரெக்டாக ஒவ்வொரு வீக்கும் ஏறுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது ப்ராப்ளம் ஆகும், நம்மளோட ஐடி வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, நம்மளோட சேலரியும் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் நிற்கிற மாதிரி ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்களா, உங்களோட ஐடி கொடுக்காமல் வேறு ஒரு ஐடி கொடுத்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கா, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஜோனுங்கிறதையும் சொன்னிங்கன்னா நியூவாக உங்கள் ஜோனில் யாராவது ஜாயின் பண்ண நினச்சாங்கன்னா ஐடி ப்ரூஃப் இல்லாட்டி கூட ஜாயின் பண்ண முடியும்னா பாசிபிள் இருந்துச்சுன்னா அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அடுத்த சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.